அனைவருக்கும் வணக்கம் நான் கதிரவன் தமிழ் டெக் மீடியா சேனல் இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் வந்து பெல்லைக்கன் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா பைனான்ஸில் வந்து லிக்விட் ஷாப் வந்து எப்படி பண்ணுறது அதாவது டெஃபி ப்ராஜெக்ட்டு இந்த மாதிரியும் சொல்லலாம் ஓகேங்களா ஸோ அது வந்து எப்படி பண்ணணும் அப்படின்றது உங்களுக்கு ஃபுல்லாக டீட்டெயில்ஸ் சொல்கிறேன் ஸோ நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணல பைனான்ஸ்னால் நீங்கள் வந்து ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க என்னோட ரெஃபரல் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன் ஒன்ஸ் நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிட்டு வெரிஃபைடு அப்படின்னு ஆனதுக்கப்புறம் நீங்கள் இதை வந்து பண்ணுங்கள் ஸோ இந்த ஹோம் பேஜ் வந்து போனதுக்கப்புறம் இதை ஃபுல்லாக வந்து இந்த வீடியோவை கவனிங்க ஏதாவது சந்தேகம் தான் எனக்கு கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க கண்டிப்பாக நான் வந்து கைட் பண்ணுறேன் ஓகே லாஸ்ட் வீடியோவில் வந்து இந்த மோர் அப்படின்றதில் கிளிக் பண்ணிவிட்டு இந்த சேவிங்ஸ் எப்படி பண்ணணும் அப்படின்றது உங்களுக்கு போட்டிருப்பேன் ஸோ சேவிங்ஸ் அப்படின்னா நம்ம வச்சுருக்க காயின் இதில் இருக்க காயின் வந்து நம்ம வாங்கிட்டு டேரெக்டாக இந்த சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டோன்னா நம்ம எவ்வளோ நாள் யூஸ் பண்ணுறமோ வச்சிருக்கோரிலும் நமக்கு அதுக்கு உண்டான இன்ட்ரெஸ்ட் வந்து வந்துட்டே இருக்கும் நம்ம எப்போ வேணாலும் ஃபிளெக்ஸிபிள்னு போட்டிருக்காங்க பாருங்கள் எப்போ வேணாலும் ரெடிம் வந்து உடனே பண்ணிக்கலாம் வேறு எந்த விதமான சார்ஜஸ் இருக்காது அப்புறம் ஸ்டேக்கிங் அப்படின்றது வந்து அகெயின் வந்து நமக்கு எந்த காயின் வேணுமோ அதை வந்து க பர்டிகுலர் பீரியட் இருக்குது இந்த பீரியட் வந்து நம்ம லாக் பண்ணிருக்கணும் நடுவில் எடுக்க முடியாது ஓகேங்களா அந்த பீரியட் வரலாம் போட்டுவிட்டு ஆட்டோமேட்டிக்காக நமக்கு வந்து நம்மளுடைய அக்கௌண்ட்டில் வந்துடும் அந்த ஒரு பர்டிகுலர் காயின்ஸ் மட்டும்தான் ஓகேயா இது ப்ரீவியஸ் வீடியோ போட்டிருக்கேன் பார்க்காதவங்க அதில் பார்த்துக்கோங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பைனான்ஸ் லிக்விட் ஸ்வாப் அப்படின்றது பார்க்க போகிறோம் அதுக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்றது நான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன் அது வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஒரு பர்டிகுலர் காயினாக அந்த ஒரு பர்டிகுலர் காயின்ஸை பேஸ் பண்ணி மட்டும்தான் இருக்கும் இந்த லிக்விட் ஸ்வாப் அப்படின்றது உங்களுக்கு உதாரணத்துக்கு ரெண்டு காயினையும் மிக்ஸ் பண்ணி பண்ணக்கூடியது தான் வந்து இந்த லிக்விட் சாப் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க சரியா ஸோ ரெண்டு காயினும் சேர்ந்து பண்ணுறது ஓகேங்களா இப்போது ஒரு உதாரணத்துக்கு இந்த இந்த பூல் அப்படிருக்கு இருக்குது பார்த்தீங்களா அதில் நான் போகிறேன் அதில் என்னென்ன பேர் வந்து பண்ணலாம் எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் வந்து கொடுக்குறாங்க அப்படின்றது இதில் வந்து டோஜி இருக்குது பார்த்தீங்களா டோஜி காயினும் யூஎஸ்டிடி இது ரெண்டும் இருந்ததுன்னா இந்த லிக்விட் சாப் அப்படின்றது பண்ணலாம் அதுக்கப்புறம் வந்து இதில் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டு கொஞ்சம் ளவுக்கு அதிகமாக தான் கொடுத்துருக்காங்க நம்ம எப்போ வேணுமோ அப்போ வந்து நம்ம தேவைப்பட்டதுனா கூட வெளியில் வந்து எடுத்துக்கலாம் ரெண்டு காயினும் மிக்ஸ் பண்ணி வர்றது தான் ஓகேயா நீங்கள் பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்லேருந்து பாருங்கள் தோஜி காயினும் யூஎஸ்டிடி கொடுத்துருக்காங்க அப்புறம் டியூஎஸ்டி காயினும் யூஎஸ்டிடி கொடுத்துருக்காங்க ஷிப்பு யூஎஸ்டிடி கொடுத்துருக்காங்க ஸோ இந்த மாதிரி எல்லாமே ரெண்டு காயின் எந்த ரெண்டு பேர் வந்து உங்கள்கிட்ட இருந்தாலும் அதை வச்சு நீங்கள் வந்து இந்த இன்ட்ரெஸ்ட் வந்து நீங்கள் வந்து உங்களுக்கு கிடைக்கும் ஓகேயா ஓகே இன்ட்ரெஸ்ட் ஆல்ரெடி எப்படி கால்குலேட் பண்ணணும் அப்படின்றதுக்கும் நான் சொல்லியிருக்கேன் ஸோ இந்த வீடியோலேயும் சொல்கிறேன் ஸோ இப்போ உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் அறுபத்தி மூணு பர்சன்டேஜ் வந்து உங்களுக்கு கொடு கொடுக்குறேன்றாங்க இன்ட்ரெஸ்ட்டு ஓகேயா ஸோ இது எப்படி நம்ம கால்குலேட் பண்ணணும் அப்படின்றத நான் உங்களுக்கு இப்போ சொல்கிறேன் நீங்கள் இப்போ ஜஸ்ட் பார்த்துக்கோங்க ஸோ இப்போ வந்து ஒரு பத்தாயிரம் காயின் வந்து இருக்குது அப்படின்னு வச்சுப்போம் ஓகேயா ஒரு அசம் பண்ணிக்கோங்க ஒரு பத்தாயிரம் இருக்குது அறுபத்தி மூணு பர்சன்டேஜ் வந்து இது கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க ஓகேயா அறுபத்தி மூணு புள்ளி செவன்ட்டி எயிட் இருக்குது நம்ம எக்ஸாக்டாக அறுபத்தி மூணு எடுத்துப்போம் இன்ட்டு ஜீரோ பாயிண்ட் சிக்ஸ்டி த்ரீ ஓகேயா ஸோ இது உங்களுக்கு போடும்போது உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட ஆறாயிரத்தி முந்நூறு ஒரு வருஷத்துக்கு வந்து நமக்கு ஆறாயிரத்தி முந்நூறு அப்படின்றது நமக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் வந்து கிடைக்கும் ஓகே நம்ம ஒரு முப்பது நாள் ஹோல்ட் பண்ணி வச்சுருக்கோம் அப்படின்னா எவ்வளோ அப்படின்றத நம்ம இப்போ பார்க்கலாம் ஸோ இப்போது இந்த ஆறாயிரத்தி முந்நூறு இருக்குது பார்த்திங்களா அதில் வந்து உங்களுக்கு என்ன பண்ணணுன்னா டிவைடட் பை முந்நூற்றி அறுபத்தி அஞ்சு ஸோ இந்த டிவைடட் பை முந்நூற்றி அறுபத்தஞ்சி அப்படின்னு போட்டால் உங்களுக்கு ஒரு நாளைக்கு எவ்வளோ கிடைக்குது அப்படின்னா பதினேழு புள்ளி இருபத்தி ஆறு கிடைக்குது ஓகேங்க அறுபத்தி மூணு பர்சன்டேஜில் நம்ம போகிறோம்னா ஒரு நாளைக்கு பதினேழு புள்ளி இருபத்தி ஆறு டெஃபி காயின் டெஃபி இது டோஜி காயின் வந்து நமக்கு வந்து கிடைக்குது ஓகேயா இதுக்கு நம்ம யூஸ் பண்ணக்கூடிய காயின்ஸ் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து இதுக்காக என்ன யூஸ் பண்ணுறோம் டோஜி காயின் பாதியும் யூஎஸ்டிடி பாதி அதாவது அவங்க எவ்வளோ பேர் சில நேரத்தில் எயிட்டி ஃபிஃப்டின்ற மாதிரி சொல்லுவாங்க எயிட்டி பர்சன்டேஜ் டோட்டி காயின் இருக்கணும்னு சொல்லுவாங்க ஃபிஃப்டி பர்சன்டேஜ்னு சொல்லி அதுக்கான டீட்டெயில் நம்ம ஃபர்தராக பார்ப்போம் ஸோ தான் நீங்கள் வந்து கால்குலேஷன் பண்ணணும் சரிங்களா ஸோ முந்நூற்றி அறுபத்தஞ்சு நாளில் வந்து உங்களுக்கு இவ்வளோ கிடைக்குது அப்போ இதிலிருந்து உங்களுக்கு எண்டு ஒரு தேர்ட்டி டேஸ் போட்டிங்கன்னா ஸோ பத்தாயிரம் நீங்கள் டோஜி காயின் வச்சுருந்திங்கன்னா ஒரு மாதத்துக்கு ஐநூற்றி பதினேழு வந்து கிடைக்கும் ஸோ அது வந்து உங்களுக்கு காயினோட வேல்யூ டவுன் ஆகலாம் இல்லை அதிகமாகலாம் ஓகேங்களா ஆனால் நீங்கள் இந்த இதில் போடும்போது உங்களுக்கு அதுக்கு என்ன பர்சன்டேஜ் சொல்லியிருக்காங்களோ அதுக்கு உண்டான காயின் தான் வரும் ஓகேங்களா ஏன்னா வந்து காயினோட வேல்யூ அதிகமாகனாலும் ஆனாலும் நம்ம போட்டிருக்க காயின்ன்றது ஒன்று தான் ஸோ அந்த காயின் மாற போகிறது கிடையாது நான் சொல்கிறதுக்கு பத்தாயிரம்னா பத்தாயிரம் தான் இருக்கும் ரேட்டு கூடையாக இருக்கலாம் கம்மியாக இருக்கலாம் காயின் நம்பர் வந்து சேஞ்ச் ஆக போகிறது கிடையாது அதனால அவங்க சொல்கிற பர்சன்டேஜ் சேஞ்ச் ஆகாமல் இருந்தது அப்படின்னா இந்த பர்சன்டேஜ் வந்து உங்களுக்கு பிடிக்கும் நான் சொல்கிறது புரியலைனா திருப்பியும் ஒரு வாட்டி இந்த வீடியோவை ரிவூன் பண்ணி பாருங்கள் ஓகேயா நான் அதுவும் சொல்லிடுறேன் ஓகே இப்போ இந்த காயினில் நம்ம உதாரணத்துக்கு டோஜி பார் யூஎஸ்டிடியில் போடுறோம் அப்படின்னா இதை இங்கே செலக்ட் பண்ணிக்கோங்க ஆடுன்னு சொல்லியிருக்கு பார்த்தீங்களா ஆடுன்றதில் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணால் நமக்கு இங்கே என்ன சொல்கிறாங்க ஆடுன்னு சொல்லிட்டு டோஜி பார் யூஎஸ்டிடி இப்போ நம்மக்கிட்ட வெறும் டோஜி மட்டும்தான் இருக்குது யூஎஸ்டிடி இல்லை அப்படின்னு ஒரு சூழ்நிலை இருந்தால் என்ன பண்ணலாம் அப்படின்றதுன்னு சொல்கிறேன் இங்கே வந்து என்ன போட்டிருக்காங்க டோஜி பார் யுஎஸ்டிடி ஃபீஸ் வந்து ஜீரோ இந்த ரெண்டு காயினும் அதுக்கான பேர் இருந்தது அப்படின்னா உங்களுக்கு வந்து ஜீரோ ஓகேயா இப்போ வெறும் ஆடு டோஜின்றத நான் கிளிக் பண்ணுறேன் ஆடு டோர்ஜின்றது நான் க்ளிக் பண்ணிவிட்டு நான் வந்து என்னோடய டோஜி காயினு போடுறேன் அப்படின்னா என்ன பண்ணும் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து டோஜி காயின் எவ்வளோ இருக்கோ அதை வந்து பாதி உதாரணத்துக்கு இப்போ பத்தாயிரம் இருக்குது அப்படின்னா உங்களுக்கு வந்து ஐயாயிரம் வந்து டோஜி காயினும் ஐயாயிரம் வந்து உங்களுக்கு யுஎஸ்டிடியாக வந்து பிரிஞ்சு மாறிடும் ஓகேங்களா இங்கே பாருங்கள் அந்த இங்கே வந்து கரண்ட் பூல் அப்படின்னு போட்டு போட்டிருக்கேன் பாருங்கள் எவ்வளோ டோர்ஜி காயின் இருக்குது ப்ளஸ் வந்து எவ்வளோ யூஎஸ்டிடி ஆட்டோமேட்டிக்காக வந்து பிரிஞ்சிரும் இல்லை நமக்கு வந்து யுஎஸ்டிடி தான் இருக்குது அப்படின்னாலும் அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு தனியாக வந்து உங்களுக்கு வேல்யூ வந்து பிரித்து வந்து காமிச்சிடும் சரிங்களா அதாவது நம்ம ஒன்று ரெண்டுமே ஆல்ரெடி வச்சுருக்கணும் டோர்ஜி காயின் வந்து ஒரு பத்தாயிரம் காயினா பத்தாயிரம் காயின்னோம் அந்த பத்தாயிரத்துக்கு நமக்கு எவ்வளோ காயின் வந்து நமக்கு யூஎஸ்டிடி தேவைப்படுமோ உங்களுக்கு அதுவும் காட்டும் இதில் வந்து இப்போது என்கிட்ட இல்லை அதனால் உங்களுக்கு காட்டலை ஸோ என்கிட்ட இருக்கிறதே நான் உங்களுக்கு காட்டுறேன் ஷிப் காயின் வந்து போட்டு பார்க்கலாம் அப்போ பார்க்கும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் ஸோ ஷிப்போட பேர் என்ன கொடுத்துருக்காங்க யூஎஸ்டிடி ஓகே ஸோ இப்போது இந்த யூஎஸ்டிடி பேரில் வந்து ஷிப் இருக்குது ஓகே ஸோ ஷிப்பு வந்து இப்போ என்கிட்ட காயின் இருக்குது எவ்வளோ இருக்குன்னா ஒரு ஒரு கோடி காயின் வச்சுருக்கேன் சரிங்களா மேக்ஸிமம் நான் கொடுத்துட்டேன் கொடுத்ததுக்கப்புறம் என்ன கேட்குது ஷிப்புக்கு வந்து இவ்வளோ ரூபாய் காயினுக்கு வந்து இவ்வளோ ஷிப்புக்கு வந்து இவ்வளோ காயின் வந்து யூஎஸ்டிடி வந்து தேவைப்படுது புரியுதுங்களா அதோடய காம்பினேஷன் வந்து உங்களுக்கு எழுபத்தெட்டு எழுவத்தெட்டு டாலர் ஏன்னா இது கிட்டத்தட்ட வந்து எழுபத்தெட்டுன்றது வந்து உங்களுக்கு ஒரு எழுப ஏழாயிரத்தி ஐநூறுரூபா அந்த ரேட்டுக்கு வருது ஏழாயிரத்து ஐநூறுரூபா இல்லைனா ஒரு ஏழாயிரத்தி எட்நூறுரூவா இந்த ரேட்டுக்கு வருது இந்த வேல்யூ இருந்ததுனால் என்கிட்ட இல்லை இந்த காயினு நான் என்கிட்ட இருக்க ஷிப்பே நான் வந்து பிரிச்சுக்கிறேன் அப்படின்னா நீங்கள் வெறும் ஆடு ஷிப் அப்படின்றது கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இதை கன்வெர்ட் பண்ணிடுவோம் என்கிட்ட இருக்க ஷிப்பை வந்து ஃபீஸ் வந்து பாருங்கள் எவ்வளோ போகுது பாருங்கள் ஒரு ஒரு பர்சன்டேஜ் போகுது ஓகேயா ஒன் ஜீரோ நைன் ஒன் ஃபோர் இந்த ரேஞ்சுக்கு வந்து உங்களுக்கு பிரியுது அதுக்கப்புறம் ஷேர் அப்படின்றது போட்டுக்குது டீட்டெயில்டுன்றது கிளிக் பண்ணால் என்னோட ஷிப்பு வந்து ஆட்டோமேட்டிக்காக பிரிச்சு இந்த இடத்துல கண்டா கவனிங்க கரண்ட் பூல் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து இப்போ ஆல்ரெடி போயிட்டு இருக்கு என்னோடதுக்கு க என்ன ஆகும்னா பாதி பாதி பிரிஞ்சிரும் அதாவது யூஎஸ்டிடியா பாதியும் ஷிப்பு பாதியாகவும் என்னோட ஒரு கோடி ஷிப்பும் வந்து பிரிச்சிரும் ஓகே இப்போ ஐயாவும் சொல்லிட்டு கன்ஃபார்ம் பண்ணிட்டு ஆடு கொடுத்தோன்னா அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு மூணு கேள்வி கேட்கும் ஓகேங்களா அதை ரெண்டு செலக்ட் பண்ணிட்டு கன்ஃபார்ம் கொடுங்க தப்புனா எது கரெக்டோ அதை வந்து உங்களுக்கு அதுவே காமிச்சிரும் அதை செலெக்ட் பண்ணிட்டு ஆடுன்றது கொடுத்துக்கலாம் கொடுத்து முடிச்சுட்டு உங்களுக்கு வந்து ரன் ஆக ஆரமிச்சிடும் ப்ரோக்ராமு ஓகேயா ஒன்ஸ் நமக்கு இன்கேஸ் வேணும் ஃபண்டு வேணும் நம்ம கேன்சல் பண்ண வேண்டியிருக்கு அப்படின்னா இங்கே வந்து என்ன பண்ணலாம் இந்த இடத்துல ரெடி பண்ணுறது வரும் வரும்னு பார்த்திங்களா ஸோ அதில் வந்து உங்களுக்கு லிக்யூடிட்டி புல் அப்படின்றது இருக்கும் பாருங்கள் அது நீங்கள் வந்து கேன்சல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரெடியம் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஆகிடும் ஓகேயா நான் இந்த சொல்கிற இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு வந்து புரியுதுங்களா ஸோ ஒன்று வந்து நமக்கு வந்து இந்த ரெண்டு பேர்னால் ரெண்டு பேரோட அமௌண்ட்டும் இருக்கணும் இப்போ என்கிட்ட இது ஒன்று மட்டும்தான் இருக்குது இப்போ நான் இதை வந்து ஆட் பண்ணாக்கா எனக்கு இதுக்கு உண்டான யுஎஸ்டிடி இருக்குது நம்மளால் யுஎஸ்டிடி போட முடிஞ்சால் யுஎஸ்டிடி போட்டுக்கோங்க இதில் என்ன ஒரு பிரச்சனைனா இப்போ யூஎஸ்டிடியில் நம்ம போட்டுக்கிறோம் அப்படின்னா ஓகே இந்த காயினோட வேல்யூ இன்க்ரீஸ் ஆகுது டவுன் ஆகுது ஒரு வேளை இன்க்ரீஸ் ஆச்சுன்னா நல்ல வேல்யூவில் இருக்கும் டவுன் ஆச்சுன்னா உங்களுக்கு வந்து அப்படியே டவுன் ஆகும் யுஎஸ்டிடியாக நம்ம இந்த ஆடுன்றதை பிரிச்சிட்டோம்னா இது வந்து இப்போ ஒரு ஒரு கோடி காயின்ன்றது வந்து உங்களுக்கு பாதி பாதியாக பிரிஞ்சிரும்னு வச்சுக்கோங்களேன் ஒரு அஞ்சு ஒரு ஒரு ஐம்பது லட்சம் ஐம்பது லட்சம் காயினாக பிரிஞ்சிச்சுன்னா ஒரு வேலை ஷிப்போட ரேட்டு ஒரு மூணு மாதத்துலேயும் நாலு மாதத்துலையும் ரேட்டு வந்து ரீச் ஆகிடுச்சு ஓகேங்களா அப்போ ஒரு அந்த ஐம்பது லட்சம் மட்டும்தான் எனக்கு ஷிப் இருக்கும் அந்த ஐம்பது லட்சம் வந்து யூஎஸ்டியாக இருக்கும் நம்ம மாற்றும் போது எவ்வளோ ரேட்டுக்கு வந்து இப்போது கரண்ட்டாக வந்து யூஸ் ஷிப்போட வேல்யூ இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி தான் மாறும் புரியுதுங்களா ஸோ அது வந்து நம்ம பார்த்துக்கணும் ஸோ மேக்ஸிமம் யூஎஸ்ஐடி இருந்தது அப்படின்னா நம்ம வந்து அதை வந்து ஆட் பண்ணிவிட்டு கன்ஃபர்மேஷன் கொடுக்கணும் இதை நம்ம எங்கே போய் பார்க்கலான்னா ஆட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு இதுலேயே உங்களுக்கு மை போய் காட்டுவோம் மை ஷேர் அப்படின்றதுல போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதோட டீட்டெயில்ஸ் காட்டும் ஆல்ரெடி நான் வந்து சும்மா ஜஸ்ட்டு செக் பண்ணுறதுக்காக போட்டு அதுக்கப்புறம் வந்து ரெடியும் கொடுத்துட்டேன் சும்மா சார்ஜஸ் போச்சு கொஞ்சமாக போச்சு நான் வந்து லாங் டைம் ஹோல் பண்ணிட்டு இன்கம் வந்துருக்கணும் ஒரே நாளில் சும்மா செக் பண்ணணும் அப்படின்றதுக்காக உங்களுக்கு கன்ஃபார்ம் பண்ணுறதுக்காக பார்த்தேன் ஓகேங்களா ரிவார்டு கிளைம்ஸ்னா நம்ம எவ்வளோ ரிவார்டு வந்து எடுக்கிறோமோ அந்த ரிவார்டு வந்து உங்களுக்கு காமிச்சிட்டே இருக்கும் நம்ம இது உள்ளே நம்ம எப்படி போய் பார்க்கணும் வாலெட்டில் எப்படி போய் பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது பார்த்திங்களா இந்த இடத்துல வந்து இருக்கும் உங்களுக்கு உங்களுக்கு ஷோவாகும் இந்த இடத்துல காட்டும் ஏன்னு அப்படின்றதுல வந்து உங்களுக்கு காட்டும் ஓகேங்களா எதுக்கோ இதுக்கு உண்டான பேர்ஸ் வந்து உங்களுக்கு காட்டும் ஓகே ஸோ இது எதுக்காக நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம லாங் டைம்லாம் ஹோல்ட் பண்ணுறோன்னா ஒரு பக்கம் காயின் ரேட்டு கம்மியானாலும் அதிகமாகனாலும் இது ஒரு பக்கம் ரன் ஆகிட்டே இருக்கும் சரிங்களா இதுலேருந்து ஒரு இன்கம் வந்து உங்களுக்கு ஜென்ரேட் ஆகிட்டே இருக்கும் இதை லாங் டைமில் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதுவே ஒரு இன்கமாக இப்போ ரேட் இப்போ நீங்கள் வாங்கின ரேட்டுக்கு இப்போ உதாரணத்துக்கு ஷிப் வந்து இன்னைக்கு ரேட்டில் வந்து ஒரு ரூபாய்க்கு வாங்குறீங்க நினச்சிக்கோங்களேன் ஒரு ஒரு வருஷம் கழிச்சு இதே ரூபாய்க்கு தான் நீங்கள் இந்த ஷிப் இருந்தாலும் இதுலேருந்து வரக்கூடிய இன்கம் வந்து உங்களுக்கு ஒரு ஆயிரம் ரூபாய் அது வந்து எக்ஸ்ட்ரா வரும் கண்டிப்பாக வரும் ஆனால் இதே வந்து உங்களுக்கு பெரிய லெவலில் வந்து ரீச் ஆகிடுச்சு ஷிப்போட வேல்யூ வந்து ஒரு ஒரு வருஷத்துக்கு அப்புறம் ஒரு எழுபதாயிரம் எண்பதாயிரம் ரீச் ஆச்சுன்னா இதுலேருந்து ஜென்ரேட் ஆகிருக்கு பார்த்தீங்களா அது வந்து உங்களுக்கு ஒரு பத்தாயிரம் பதினஞ்சாயிரம்னு சொல்லிட்டு அதிகமாக வந்து காட்டும் ஓகேயா நான் சொல்கிறது உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன் ஸோ இது வந்து லாங் டைம் பண்ணுறவங்களுக்கு தாராளமாக ஹோல்ட் பண்ணி வைக்கலாம் சும்மா இந்த நம்ம வாலெட்டுக்குள்ளே இருக்கிற காசை வந்து நம்ம இதில் போட்டு வைக்கிறோம் அப்படின்னும் போது இது ஒரு பக்கத்தில் வந்து நம்ம பேங்க்கில் வந்து இன்ட்ரெஸ்ட் வந்து கொடுக்குறது மாதிரி ரெவன்யூ வந்து ஜென்ரேட் பண்ணிகிட்டே இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் நிறைய ஏன்னா இது வந்து ஒரு ட்ரஸ்டடான வாலெட்டு பைனான்ஸ் அப்படின்றதுனால இதில் தாராளமாக நீங்கள் வந்து பண்ணலாம் மற்ற வாலெட்டில் பண்ணுறதோட இது பண்ணலாம் ஏன்னா மற்ற வாலெட்டில் இன்ட்ரெஸ்ட் ரொம்ப அதிகமாகலாம் கொடுப்பாங்க காயின் வந்து எப்படின்னு பார்த்திங்கன்னா இப்போ தான் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாங்க அந்த காயின் வந்து எந்த அளவுக்கு ஃப்யூச்சர் இருக்குன்றது நமக்கு தெரியாது ஆனால் உங்களுக்கு பைனான்ஸ் பொறுத்தவரையிலும் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஓரளவுக்கு ட்ரஸ்டடான காயின் தான் இருக்கும் பைமான்ஸில் காயின் ஒரு காயின் லிஸ்டட் ஆகுதுனாலே அது வந்து ஒரு ட்ரஸ்டடான காயின்னு ஒரு பேக்ரவுண்ட் இருக்க காயின்னு ஏதாவது ஒரு ஸ்கோப் பார்த்து செக் பண்ணி தான் வந்து அவங்க லிஸ்ட் பண்ணுவாங்க சரிங்களா ஸோ எல்லா காயினும் அதில் வந்து லிஸ்ட் பண்ண மாட்டாங்க ஸோ அதனால் வந்து நீங்கள் தைரியமாக இந்த மாதிரி இருக்கிறதில் வந்து நீங்கள் பண்ணி வைக்கலாம் ஓகேயா நல்லா வித்தியாசம் பூரிச்சிக்கோங்க லிக்விட் ஸ்வாப்புன்றது வந்து ரெண்டு காயினை மிக்ஸ் பண்ணி பண்ணுறது ஓகேங்களா வெறும் நார்மலாக வந்து பண்ணக்கூடிய இந்த மோருண்டிருக்கு பார்த்தீங்களா அதுக்கு வீடியோ போட்டிருக்கேன் ஒரு ஸ்டேக்கிங்கிறது அந்த ஒரு பர்டிகுலர் காயினு மட்டும் டைமிங் பீரியடில் போட்டுக்கிறது லாக் பீரியடில் போட்டுக்கிறது இன்னொன்று சேவிங்ஸில் போட்டுக்கிறது மாதிரி பண்ணுறது இந்த ஒரு மூணு விஷயம் அவர் கொடுக்காங்க ஸ்டேக்கிங் கொடுத்துருக்காங்க சேவிங்ஸ் கொடுத்துருக்காங்க டெஃபி ப்ளஸ் வந்து லிக்விட் போல் இது மூணும் சேர்ந்து கொடுத்துருக்காங்க இது ரெண்டுத்துக்கும் வீடியோ தனித்தனியாக போட்டிருக்கேன் ஸோ அந்த வீடியோ பார்க்குறனாலும் அதுவும் பார்த்துக்கோங்க ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்டில் தெரியப்படுத்துங்க தெரியப்படுத்துனீங்கன்னா தான் எனக்கு நல்லா இருக்குது இது மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லுங்கன்னு சொன்னிங்கன்னாலும் கண்டிப்பாக நான் அதுக்கான வீடியோ வந்து போடுவேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பெல்லைக்கன் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்